करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजां नवनीतनटोत्तमसाम् गुरुपङ्क्तिश्रियन् नमहा आकारत्रयसम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेष जगदीक्षित्रीम् वन्दे वरदवल्लभाम् श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सदा हृदि सङ्कल्पकल्पलतिकामवधिं क्षमायाः இருபத்தி எட்டாவது பகுதி இதுவரை சுவாமி தேசுகன் பூஸ்துதியிலே பூமி பெருமையை பலவிதமாக பாடினார் என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம் இருபத்தி நான்காவது ஸ்லோகம் தொடங்கி பூமி தேவி எப்படி பல பேருக்கு உபாயமாக ஆகிறார் புருஷகாரமாக ஆகிறார் என்கிற விஷயங்களை தெரிவித்தார் சுவாமி இருபத்தி நான்காவது ஸ்லோகம் முதல் இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரை யோகிகளுக்கு புகழாக ஆன பூமி தேவியை பக்தர்களுக்கு புகழாக ஆன பூமி தேவியை பாபிகளுக்கு புகழாக ஆன பூமி தேவியை பஷாத்தாப்பம் ஏற்பட்டவர்களுக்கு புகழாக ஆன பூமி தேவியை பற்றி பல கருத்துக்களை தெரிவித்தார் முப்பதாவது ஸ்லோகத்திலே தன்னிடத்தில் பூமி தேவியின் கிருப்பை பெருக வேண்டும் தன்னை சமர்ப்பிக்க வேண்டும் எம்பெருமானிடத்திலே என்று பிரத்யேகமாக தன் விஷயத்தில் பிரார்த்தனையை செய்ய ஆரம்பிக்கிறார் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு இந்த மூன்று பத்தியங்களிலேயும் சுவாமி தன் விஷயமான பிரார்த்தனையை மெனக்கெட்டு சொல்லுகிறார் இது ஏன் இப்படி அமைந்தது அப்படின்னு கேட்டா போன பாகத்திலே நாம் பார்த்தா மாதிரி பூர்வாச்சாரியர்கள் எல்லோரும் எப்பொழுதும் அகில ஜெகன் மாத்தரம் அஸ்மன் மாதரம் அல்லது அகில ஜெகத் சுவாமின்னு அஸ்மத் என்கிற பதங்களை எல்லாம் பிரயோகம் செய்வார்கள் உலகத்துக்கு திவ்ய தம்பதிகள் தாய் தந்தைகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு கூடையே தனக்கும் மாதா பிதாவாக விளங்குகிறார்கள் என்கிற கருத்தை தெரிவிப்பார்கள் இந்த யோஜனையை பின்பற்றிதான் சுவாமி தேசிகன் இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரை இருக்கக்கூடிய ஸ்லோகங்களிலே அகில ஜெகன் மாதா பூமி என்று கருத்துக்களை தெரிவித்துவிட்டு முப்பது முதல் முப்பத்தி இரண்டு வரை அஸ்மன் மாதா அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கிறார் முப்பதாவது ஸ்லோகத்திலே மாம் சமர்ப்பயித்தும் க்ஷமாசி அப்படின்னு சொன்னார் என்னை எம்பெருமான் திருவடிகளிலே சமர்ப்பிக்க கூடிய திரல் தேவரீருக்கு மட்டுமே அப்படின்னு சொன்னார் இப்பொழுது முப்பத்தி ஓராவது பத்தியத்திலே என்னிடத்தில் உன் கட்டாட்சங்கள் பெருக வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வைக்கிறார் முப்பத்தி ஓராவது ஸ்லோகம் நிரவதிம் சம்சார கர்ம ஜனிதாம் சபதிஷிபந்த மாதர் பஜந்து மதுரா மிருத வருஷ மைத்ரீம் மாயா வராக த இத்தே மிதே கட்டாக்ஷாக பிராட்டியினுடைய கட்டாட்ச விசேஷங்களை பத்தி எவ்வளவு சொன்னாலும் அழுக்கிறது பூர்வாச்சாரியர்களுக்கு பூமி தேவியினுடைய கட்டாட்ச விசேஷத்தை பத்தி பூமி தேவியினுடைய அவதார படலத்திலே மிகவும் அழகாக ரசமாக கவிநயத்தோட சாதித்தார் சுவாமி தேசிகன் அந்த கட்டாட்சமானது எப்படி ஆனந்த சாகரமாக பொங்கித்து அப்படிங்கிறதையும் எம்பெருமானுடைய திருக்கண்களின் மீது இவள் இவளது கட்டாட்சம் விழுந்ததனால் என்ன ஏற்பட்டது அப்படிங்கிறதையும் அழகாக வர்ணித்த சுவாமி தேசிகன் இந்த கட்டாட்சங்கள் நம்மை போன்ற குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் அது கிடைத்தால் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார் அப்பேற்பட்ட கட்டாட்சத்தை தன்னிடத்தில் பிரத்யேகமாக பிரார்த்தனையும் செய்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் எப்படி ஏற்படுகிறது என்பதை பார்க்கலாம் இந்த ஸ்லோகத்திலே இரண்டு சம்போதன பதங்கள் உண்டு மாதா என்பது ஒண்ணு மாயா வராக தைத்தே என்பது இன்னொன்று மாதஹா என்றால் தாயே என்று பொருள் மாயா வராக தைத்தே என்றால் தன் சங்கல்பத்தினால் தோன்றிய வராகனின் மகிஷி என்று பொருள் பல இடங்களிலே பூஸ்துதியில் சுவாமி சங்கல்பத்தினால் தோன்றிய வராகத்தின் மனைவி அப்படின்னு சொல்லுவார் முதல் ஸ்லோகத்திலே எடுத்த பொழுதே ஸ்வேச் மகிஷி என்கிற பதத்தை போட்டார் அதே போல மாயா வராக மகிஷி மவயந்தி சந்தகா என்று போட்டார் ஒரு ஸ்லோகத்திலே இவ்விடத்தில் மாயாவராக தைத்தே என்று சொல்லுகிறார் சங்கல்பத்தினால் தோன்றியவரின் மனைவி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னன்னா இவளுடைய சங்கல்பமும் திருடமாக இருக்கிறது அவருக்கு ஒத்தா ஒத்ததாக இருக்கிறது என்று பொருள் என்ன சங்கல்பம் இவர்களுக்கு ஏதாவது செய்து ஜீவர்களை காக்க வேண்டும் எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் அப்படிங்கிறதே சங்கல்பம் அந்த சங்கல்பத்தினுடைய பெருமையை தெரிவிக்கத்தான் தன் சங்கல்பத்தினால் தோன்றிய தன் சங்கல்பத்தினால் தோன்றிய அப்படிங்கிற பதங்களின் சம்போதனங்களையே பல இடங்களில் இந்த ஸ்தோத்திரத்திலே எழுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில் கிரியாபதமானது பஜந்து அப்படிங்கிறது பஜந்து என்றால் அடைய வேண்டும் என்று அர்த்தம் பஜந்து அப்படிங்கிறது லோட் லக்காரத்தில் அமைந்துள்ளது லோட் லக்காரம் அப்படிங்கிறது பிரார்த்தனார்த்தே லோட்டு அப்படின்னு சொல்லுவார்கள் பிரார்த்தனையாக வைக்கும் பொழுதும் லோட் லக்காரத்தை பிரயோகப்படுத்துவார்கள் அதே போல சில சமயங்களில் ஆணையாக சொல்ல வேண்டும் அப்படின்னாலும் லோட்லக்காரத்தை பிரயோகப்படுத்துவார்கள் இவ்விடத்திலே பிரார்த்தனையாக அமைந்துள்ளது பஜந்து என்றால் அடைய வேண்டும் இது பிரதம புருஷ ஏகவச்சனம் லோட்ல காரத்திலே இருக்கக்கூடிய கிரியாபதம் யார் அடைய வேண்டும் அல்லது எவை அடைய வேண்டும் அப்படின்னு கேட்டா கே பஜந்து அப்படின்னு கேட்டா தே கட்டாக்ஷா பஜந்து உன் கட்டாக்ஷங்கள் அடைய வேண்டும் அப்படிங்கிறார் பிராட்டியே மாத்தா தாயே மாயாவராக உன்னுடைய கட்டாட்சங்கள் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் எதை அடைய வேண்டும் காம் பஜந்து அப்படின்னு கேட்டா மதுர அமிர்த வருஷ மைத்ரீம் பஜந்தூ மதுராமிருத வருஷ மைத்ரீம் பஜந்தூ அப்படிங்கிறார் இனிய அமுத மாரியின் ஒற்றுமையை அடைய வேண்டும் அதாவது கட்டாட்சங்களானது இனிய அமுத மாரியை பொழிய வேண்டும் உன் கட்டாக்ஷாமிருத்தம் மதுரமாக என் மீது பொழிய வேண்டும் அப்படிங்கிறது பிரார்த்தனை மொத்தமா இந்த ஸ்லைட்ல இருக்கிறத சேர்த்து பார்த்தோம்னா என்ன கிடைக்கிறது மாதா மாயாவராக தே கட்டாக்சாகா மதுராமிருத வருஷ மைத்ரீம் பஜந்தூ உன்னுடைய கட்டாக்ஷங்கள் மதுரமான அமிர்த மாறி என்கிற நிலைமையை அடையணும் அப்படிங்கிறார் மதுராமிருத வருஷம் அப்படிங்கிற ஒற்றுமையை அடையணும்னா வருஷிக்க வேண்டும் அப்படின்னு சுலபமாக அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் எப்பொழுது இந்த பிரார்த்தனை வர வேண்டும் யாரிடத்தில் வர வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த கேள்விகள் யாரிடத்தில் இந்த அமுத மாறி பொழிய வேண்டும் கஸ்மின் பஜந்து அப்படின்னு கேட்டா மை பஜந்து என்னிடத்தில் இந்த அமுத மாறியை அடைய வேண்டும் உன்னுடைய கட்டாட்சமானது எப்படி அடைய வேண்டும் அப்படின்னு அடுத்தது சொல்லுவார் எப்பொழுது அடைய வேண்டும் கதா பஜந்து அப்படின்னு கேட்டா சபதி பஜந்து உடனே இந்த கட்டாட்சங்கள் அடியனுக்கு கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறார் மாயாவராகதை தேத்தகா தே கட்டாக்சாகா வருஷ மைத்ரி சபதி பஜந்து உன்னுடைய கட்டாட்சங்களானது மதுரமான அமுதமாரியை உடனே என்னிடத்தில் பொழிய வேண்டும் அப்படிங்கிறார் அதுக்கப்புறம் இந்த கட்டாட்சங்களை பத்தின சில விவரங்களை சொல்லுகிறார் இந்த கட்டாட்சங்கள் எப்பேற்பட்ட கட்டாட்சங்கள் கீதாக கட்டாக்ஷா கட்டாட்சாக பஜந்து அப்படின்னு கேட்டா பவதி தயா ஆத்ராஹா கட்டாக்ஷா மிகவும் குளிர்ந்த கட்டாட்சங்கள் எப்படி குளிர்ந்திருக்கிறது அப்படின்னு கேட்டா தயையினால் குளிர்ந்திருக்கிறது உன்னுடைய தயையினால் உன்னுடைய கருணையினால் அப்படிங்கிறார் இந்த உன்னுடைய பவதி அப்படிங்கறதுல இந்த இடத்துல ஒரு சூக்மத்தை வச்சிருக்கார் சுவாமி உன்னுடைய தயைன்னு என்ன அர்த்தம் கேட்டா நீ யாரு நீயே க்ஷமை க்ஷமைக்கு ஒரு தயை இருக்குமானால் அது எப்பேற்பட்ட தயையாக இருக்கும் எவ்வளவு குழுமையாக இருக்கும் அப்பேற்பட்ட குழுமையான கருணையுடைய கட்டாக்ஷங்களை என்னிடத்தில் நீ வைக்க வேண்டும் அமுதமாரியை பொழிய வேண்டும் அப்படிங்கிறது பிரார்த்தனை பவதி தயா ஆத்ராஹா கட்டாக்ஷா அப்படின்னார் இன்னொரு விஷயமும் உண்டு இந்த கடாட்ச விஷயமாக என்னன்னு கேட்டா சம்சார கர்ம ஜனிதாம் நிரவதிம் தாபத்திரையும் க்ஷிப்பந்தஹா கட்டாக்ஷஹா இந்த கடாக்ஷங்களுக்கு ஒரு பெரிய திரள் இருக்கிறது அறுக்கக்கூடிய திரள் க்ஷிப்பந்தஹா அப்படின்னு அழிக்கக்கூடியது அறுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம் எதையே அறுக்கக்கூடியது இந்த கடாக்ஷங்கள் அப்படின்னு கேட்டா சம்சார கர்ம ஜனிதாம் நிரவதிம் தாப்பத்திரையும் க்ஷிப்பந்தஹா அப்படிங்கிறார் சம்சாரம் அப்படிங்கிற கோடையினால் ஏற்பட்ட எல்லையற்ற தாபத்ரயங்கள் நிரவதிம் அப்படின்னா எல்லையற்றது அர்த்தம் தாபத்ரயங்கள்னா மூன்று விதமான தாப்பங்கள் அது என்ன அப்படிங்கறத ஹைலைட்ஸ் பார்க்கும் பொழுது பார்க்கலாம் மூன்று விதமான தாப்பங்கள் இந்த சம்சாரத்தினுடைய கோடையினால் ஏற்படுகிறது அவைகளை அழிக்கக்கூடிய திறளுடைய கட்டாட்சங்களின் அமுத மாதிரியை என் மீது பொழிய வேண்டும் குளுமையான தயையுடைய அமுதமாரியை என் மீது பொழிய வேண்டும் பொ கட்டாக்ங்களாகிற அமுதமியை என் பொது பொருள் தயா ஜனிதாம் நிரவதும் தாபத்திரையும் கஷிபந்தா தே கட்டாக்ஷாக பஜந்து அப்படின்னார் அன்வயமும் பூர்த்தியாக பார்த்தால் மிகவும் சுலபமான விஷயம்தான் மாதா மாயாவராக தைத்தே தாயே சங்கல்பத்தினால் தோன்றிய வராக நின் மகிஷியே பெற்ற ஜனிதாம் சம்சாரம் என்கிற கோடையினால் ஏற்பட்ட எல்லையற்ற தாபத்ரயங்களை ஒழிக்கக்கூடிய தே கட்டாக்ஷாக உன்னுடைய கட்டாக்சங்கள் மதுராமிரைத் மதுரமான அமுத வருஷை அதாவது மாறி என்கிற ஒற்றுமையை அமுத மாறியை சபதி உடனே மை என்னிடத்தில் பஜந்து அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார் சுவாமி வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்தோம்னாலும் அதே அர்த்தம்தான் வருகிறது மாதா தாயே மாயாவராக தைத்தே தன் சங்கல்பத்தினால் அவதரித்தவராக நின் மகிஷியே பவதி தயா ஆத்ரா உன்னுடைய கருணையின் குளிர்ச்சியாய் கருணையாகிற குளிர்ச்சியை உடைய சம்சார கர்ம ஜனிதாம் சம்சாரம் என்கிற கோடையினால் ஏற்பட்ட நிரவதிம் தாபத்திரையும் எல்லையற்ற மூன்று தாபங்களையும் அடியேன் விஷயத்தில் மதுர அமிர்த வருஷ மைத்ரீம் இனிய அமுதமாரியின் ஒற்றுமையை பஜந்தூ அடைய வேண்டும் அப்படின்னார் ஓவரால் மீனிங்கும் அதேதான் இதற்கு மேல இந்த ஸ்லோகத்தினுடைய ஹைலைட்ஸ் தர்சனமும் கட்டமும் புரிஞ்சுக்கணும் கோவிலுக்கு போய் நம்ம பெருமாள் சேவிக்கிறது தாயார சேவிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நம்மளால சேவிக்க முடியறதோ முடியலையோ அவர்களுடைய கட்டாக்ஷம் நமக்கு கிடைக்கிறது அதை விட முக்கியம் எவ்வளவு கூட்டத்துல போனாலும் எத்தனை மைக்ரோ செகண்ட் சேவிக்க கிடைச்சாலும் அவர்கள் முன்னிலையில் நாம் போய் நிற்பதே நமக்கு பெரியதொரு நன்மையை கொடுக்கும் ஏன்னா அந்த கட்டாக்ஷ விசேஷம் நமக்கு கிடைக்கிறது இந்த கட்டாக்ஷ விசேஷத்தை பத்தி சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம் எப்படி அமைந்துள்ளது அப்படின்னு போக்கக்கூடிய கட்டாக்ஷங்கள் அப்படிங்கிற பொருளை தெரிவித்தார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்திலே அதாவது சம்சார கர்ம ஜனிதாம் நிரவதும் தாபத்திரையும் கஷிபந்தஹா அப்படின்னு சொல்லிவிட்டார் அப்பேற்பட்ட தாபங்கள் எல்லாம் போன பிறகு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு வந்து மதுரமான அமிர்த வருஷை கிடைக்குமா இந்த கட்டாட்சமே ஒரு மரு மதுரமான அமுத மாறிதான் அந்த அமுத மாறியானது நம்மளுடைய தாப்பங்களையெல்லாம் எல்லாம் முதல்ல போக்கிவிட்டு அதற்கு மேல நமக்கு தேவையான சௌக்கியத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறது இவ்விடத்தில் கூறப்பட்ட கருத்து இந்த கருத்தை ஸ்ரீஸ்துதியிலேயும் தெரிவிக்கிறார் சுவாமி இதை ரெண்டு தனித்தனி ஸ்லோக்கங்கள்ல ஸ்ரீஸ்துதியில சாதிக்கிறார் சுவாமி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா முதல்ல ஒரு ஸ்லோகத்துல பதினஞ்சாவது ஸ்லோகத்துல எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரத்தே தேவதிருஷ்டி ஸ்துதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிக்காம் தன்வத்தே சம்பதோகா அப்படின்னு சொல்லுட்டா இந்த கட்டாட்சங்களானது ஸ்ரீதேவியினுடைய கட்டாட்சங்களானது எங்கே எங்கே எல்லாம் செல்கின்றனவோ அங்கே எல்லாம் நான் முன்னே நான் முன்னே என்று சொல்லி சம்பத்துக்கள் வந்து குவியும் அப்படின்னு சொன்னார் பிறகு ஒரு ஸ்லோகத்திலே இருபத்தி ஓராவது ஸ்லோகத்திலே கர்மே தாபத்ய விரச்சிதே காடதப்தம்யி ஆதிரியி அப்படின்னு சொன்னார் இவ்விடத்துல பூஸ்துதியில சொன்ன பிரகரணம் போலேயே தாப்பத்திரயத்தை போக்கக்கூடிய கட்டாட்சங்கள் கர்மே தாபத்ரய விரச்சிதே சம்சாரமாகிற இந்த தாப்பத்தினால் ஏற்பட்ட வெப்பத்தினால் ஏற்பட்ட தாபத்திரயங்களை போக்கக்கூடிய கட்டாட்சங்கள் அப்படின்னு சொன்னார் பொதுவா ஒருவன் ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அப்படின்னா அவனுக்கு சௌக்கியத்தை அனுபவிக்கிறதுக்கு பதே பதே தான் முன்னேறி போக வேண்டும் ரொம்ப வயத்தவலியில இருக்கக்கூடிய ஒருவனுக்கு போய் பாதாம் அல்வா கொடுத்தோமானா அவனால் அதை அனுபவிக்க முடியுமோ முதல்ல வயத்தவலிக்கு மருந்து கொடுக்க வேண்டும் அதை சீர்படுத்த வேண்டும் அதற்கு பிறகுதான் அவனுக்கு போக்கிய பதார்த்தத்தை கொடுக்கணும் அதனால முதல்ல அனிஷ்ட நிவிருத்தியை செய்துவிட்டு அதற்கு பிறகுதான் இஷ்ட பிராப்தி என்பது கிடைக்க வேண்டும் இந்த பூஸ்துதியினுடைய ஸ்லோகத்துல எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா முதல்ல அனிஷ்ட நிவிருத்தி சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இஷ்டபிராப்தி அப்படிங்கறது வருது தாபத்திரையும் நிறவதும் பவதி தயார்தா தயாத்ராஹா சம்சார கர்ம ஜனிதாம் சபதிஷிபந்தா அப்படிங்கிறது முதல்ல வந்து முதல்ல தாபத்ரயம் ஆகிற அந்த கோடை நீங்கித்து அதுக்கப்புறம் மதுராமிருத வருஷம் வைத்திரி மதுரமான அபுத மாறி பொழிந்தது அப்படின்னு அந்த கிரமம் இன்னும் ரொம்ப சூக்மமாக ரொம்ப அழகாக அமைந்துள்ளது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு தனிப்பெருமையாக ஆகும் தாபத்ரயம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்ரீஸ்துத்தியனுடைய பிரகரணத்திலேயும் பார்த்திருக்கிறோம் இவ்விடத்திலே மறுபடியும் பார்க்கலாம் தாபத்ரயங்கள் என்றால் மூன்று விதமான தாப்பங்கள் மூன்று விதமான வெப்பங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அது என்னன்னா ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக தாப்பங்கள் ஆத்தியாத்மிக தாப்பங்கள் அப்படின்னா ஒருவன் தானே தன்னால் அனுபவிக்க கூடிய தாப்பங்கள் அதாவது வயத்தவலி ஜரம் போன்ற தன்னுடைய சரீரத்தினால் அவனுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகள் மனோவியாதிகளும் இதிலே சேரும் அடுத்தபடியாக ஆதி பௌத்திக தாப்பங்கள் அப்படின்னா நம்மை சுத்தி இருப்பவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அது சுத்தி இருக்கும் மனிதர்களாகவும் இருக்கலாம் அல்லது ஜந்துக்களாகவும் இருக்கலாம் பள்ளி கரப்பாம்பூச்சி பாம்பு இந்த மாதிரி ஜந்துக்களை எல்லாம் பார்த்தால் நமக்கு ஒரு விதமான வெப்பம் ஏற்படுறது பயம் ஏற்படுறது இதெல்லாம் ஆதி பௌத்திக தாப்பங்கள் அதே போல கூட இருக்கிற உறவினர்களோ அல்லது நண்பர்களோ நமக்கு தொல்லை இழைத்தால் அதுவும் ஆதி பௌத்திக போய் சேரும் இதற்கு மேல ஆதி தெய்வீக தாப்பங்கள் எவை அப்படின்னு கேட்டா இயற்கை சீற்றங்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் வெள்ளமோ கோடையோ சுனாமியோ பூகம்பமோ இதெல்லாம் ஆதி தெய்வீக தாப்பங்களாக ஆகும் இப்படி மூன்று விதமான தாப்பங்களிலே தாபத் நாம் சம்சாரத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சம்சார கர்ம ஜனிதாம் அப்படிங்கிறார் சம்சாரமாகிற கோடையினால் ஏற்பட்டதுதான் இந்த தாப்பத்திரயங்கள் இந்த தாப்பத்திரயங்களை போக்க வேண்டுமானால் பிராட்டியினுடைய கட்டாட்சம் ஒன்றே அதற்கு உபாயமாக ஆகும் இந்த இடத்துல சபதி அப்படிங்கிற ஒரு பதத்தை போடுகிறார் சுவாமி தேசிகன் இதுதான் ரொம்ப சுவாரஸ்யம் ஒருவன் ரொம்பவும் கோடையில ரொம்பவும் வெயில்ல ரொம்பவும் வயர் வெயில அவனுக்கு உடனே நிவர்த்தி கொடுத்தாத்தான் அதுக்கு பயன் பூர்த்தியாக கிடைச்சதா அர்த்தம் அதனால சபதி உடனே போக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார் இந்த உடனே அப்படிங்கிறது பூமி தேவியின் இடத்துலதான் நடக்குமா ஏன்னா அவள் சாட்சாத் க்ஷமா இல்லையா அதனால அந்த க்ஷமையே வடிவம் கொண்ட இவள் தயை புரிவதில் சற்றும் தாமதம் செய்ய மாட்டாளாம் தாமதத்தை எல்லாம் தவிர்ப்பாள் அப்படின்னு முன்னாடியே பல ஸ்லோகங்கள்ல பார்த்திருக்கிறோம் அந்த சபதி சபதி அப்படிங்கிற பதத்தை இவ்விடத்திலே போடுகிறார் அமிர்தம் அப்படிங்கிற பதத்துக்கு மூன்று விதமான அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஜலம் அப்படின்னு அர்த்தம் அமிர்தம் அப்படின்னே அர்த்தம் அல்லது மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம் உண்டு இந்த கட்டாட்சங்கள் ஏற்பட்டதால் அனிஷ்ட நிவர்த்தி ஆயிடுறது அதுக்கப்புறம் இஷ்ட பிராப்தியில என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா போக்கியமான விஷயங்கள் கிடைக்கும் அதனாலதான் மதுரங்கிற பதத்தை போட்டிருக்கார் பரமபோக்கியமான விஷயம் மோக்ஷ பர்யந்தமான விஷயம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் மோட்ச பர்யந்தமான ரசத்தை காட்டிலும் ஒரு ரசம் உண்டா உண்டாகுமானால் அது என்ன அப்படின்னு கேட்டா பூர்வாச்சாரியர்கள்லாம் தான் இதுக்கெல்லாம் அர்த்தம் சொல்ல முடியும் வைகுண்டி அபிலாஷகா அப்படின்னு சொல்லுவார் சுவாமி தேசிகன் இந்த உலகத்திலே சௌக்கியம் இருக்கக்கூடியவாசத்தை காட்டிலும் நன்றாக இருக்கும் எப்பொழுது நிரந்தரம் நிர்விசத்பதி எம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் அப்படிங்கிறார் எப்பொழுதும் உன்னுடைய சிந்தனையிலேயே இருந்து கொண்டு உலகத்தின் சிந்தை எதுவும் நம்மை ஸ்பர்ஷிக்காமல் இருக்கும் பொழுது வாரண வாரணைலத்திலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார் அவரை அர்ச்சாமூர்த்தியாக சேவிக்க முடியும் அப்படிங்கும் பொழுது அந்த அர்ச்சா சேவையானது கண்ணுக்கு முன்னாடி பூர்த்தியாக கிடைக்கும் பொழுது சத்தியம் சே வாரணைலாதா வைகுண்டவாசே பினமேபிலாஷா அப்படிங்கிறார் வைகுண்டவாசத்தை காட்டிலும் ஒரு மதுரமான சுகம் சம்சாரத்திலேயே ஏற்படுமா அப்பேற்பட்ட சௌக்கியம் ஏற்பட வேண்டுமானால் அதற்கு காரணமாக அமையும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் முக்தானுபூதி மிக தாசியதிமே முகுந்தஹா அப்படிங்கிற பதத்தை தயாசதகத்திலே போட்டார் சுவாமி தேசிகன் இந்த இடத்துல இந்த முகுந்தன் அப்படிங்கிற பதத்துக்கு ரொம்பவும் சுவாரஸ்யமான அர்த்தம் உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள் என்றால் மோக்ஷம் கு என்றால் சம்சார அனுபவம் இந்த மூ கு ரெண்டுத்தையும் அழிக்கக்கூடியவனாம் முகுந்தன் சம்சாரமாகிற அனுபவத்தை அழிப்பான் அப்படின்னு ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம் சம்சாரத்திலேயே மோக்ஷ அனுபவத்தை அழிப்பான் எப்பொழுது இந்த பிராட்டியினுடைய மதுர அமிர்த வருஷ மைத்திரி நமக்கு கிடைச்சதானால் அதனால முகுந்தனுடைய இந்த ரசத்தையும் இவ்வுலகத்திலே மோக்ஷம் போன்ற ரசத்தையும் அனுபவிக்க வேண்டுமானால் தாப்பத்திரயங்களை நீக்கக்கூடிய மதுர அமிர்த வருஷமாகிற பூமி தேவியினுடைய கட்டாட்ச விசேஷங்கள் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து இந்த ஸ்லோகத்தினுடைய பலஸ்ருதி என்னன்னு பார்த்தா ரொம்பவும் சௌக்கியமான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் தாப்பத்திரயம் நீங்கெடுத்து அப்படின்னா குழுமை தானே ஆர்திரா அப்படின்னு நிறைந்திருக்கக்கூடிய வாழ்க்கை தானே அதனால ஒரு பேலன்ஸ்டான பீஸ்ஃபுல்லான லைஃப் நமக்கு வேண்டுமானால் இந்த ஸ்லோகத்தை சேவிக்க வேண்டும் இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட்ஸ் கிரியாபதம் அப்படிங்கிறது பஜந்தூ அப்படிங்கிறது தாபத்ரயம்னா என்ன அப்படிங்கிற விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஸ்ரீஸ்துதியிலே இதே விஷயத்தை எப்படி கையாள்கிறார் சுவாமி அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் மதுர அமிர்த்த வருஷா அப்படிங்கறத்தினுடைய சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மேலே பலஸ்ருதி இப்படியாக 31 பத்யங்களை பாடினார் சுவாமி தேசிகன்இதற்கு மேலே 32வது பத்தியிலே கிராட்டியினுடைய தியானத்தை மிகவும் ஆச்சரியமாக பாடுகிறார் பத்யுரத்क्षिணபாணிபங்கஜபுடே வின்னயஸ்தபாதாம்புஜா வாமம்பன்னகசார்வபௌமசத்ரிஷம் பர்யங்கயந்திபுஜம் போத்ரஸ்பர்ஷலசதகபோலபலக புல்லாரவிந்தே க்ஷணா சாமே புஷ்யது மங்களான்யனுதினம் சர்வாணி சர்வம் சஹா இதுவும் நித்தியானுசந்தானத்திலே நாம் கொள்ள வேண்டிய ஸ்லோகம் பல ஸ்லோகங்கள் பூஸ்துதியிலே நித்தியானுசந்தானத்திலே கொள்ளலாம் நித்தியானுசந்தானத்திலே பூர்த்தியாக பூஸ்துதியை சேவித்தாலும் ரொம்பவும் விசேஷம்தான் ஆறாவது ஸ்லோகம் முப்பதாவது ஸ்லோகம் முப்பத்தி இரண்டாவது ஸ்லோகம் மிகவும் முக்கியம் பூர்த்தியா சேவிக்க முடியலனாலும் இந்த ஆறாவது ஸ்லோகம் முப்பது முப்பத்தி ரெண்டு கட்டாயம் சேவிக்கணும் முதலும் கடைசியும் சேவிச்சாலும் ரொம்ப விசேஷம்தான் பிராட்டியினுடைய தியான ஸ்லோகத்தை எப்படி அமைக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் திருவிடந்தையிலே எம்பெருமான் எப்படி எழுந்துருள்ளி இருக்கிறாரோ அந்த எம்பெருமானும் பிராட்டியும் சேர்த்தியிலே இருக்கக்கூடியதை தியான ஸ்லோகமாக அமைக்கிறார் இதுதான் ரொம்பவும் சுவாரஸ்யம் பூஸ்துதியிலே ஸ்ரீஸ்துதி கோதாஸ்துத்தில எல்லாம் ஸ்ரீதேவி கோதாதேவிக்கு பிரத்யேகமாக தியான ஸ்லோகத்தை அமைத்தார் அதாவது ஸ்ரீதேவி என்பவளோ கோதாதேவி என்பவளோ தனித்து இருக்கும் நிலையிலே எப்பேற்பட்ட ரூபத்துடன் இருக்கிறாள் அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை எப்படி தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த இடங்களிலே கருத்து ஆனா பூஸ்துதியில மட்டும் எம்பெருமானுடன் சேர்த்து பிராட்டி எப்படி சேவை சாதிக்கிறாள் அப்படிங்கிறது தியானமாக ஆகும் எப்படி அன்மயம் அமைந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்கலாம் கிரியாபதம் இவ்விடத்திலேயும் தூ அப்படிங்கிறது அதாவது இதுவும் லோட்லக்காரத்துல அமைஞ்சிருக்கு மாதிரி தான் இது ஒரு பிரார்த்தனையாக சொல்லும் பொழுது லோட்டு வரும் பிரார்த்தனையாகவோ அல்லது ஆணையாகவோ சொல்லும் பொழுது லோட்லக்காரம் வரும்னு பார்த்தோம் பிரார்த்தனார்த்தே லோட்டு இவ்விடத்துல பிரார்த்தனை தான் லோட்லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனத்தில இருக்கக்கூடிய கிரியாபதம் புஷ்யத்து வளர் தருள வேண்டும் அப்படிங்கிறது அதுக்கு பொருள் யாருக்கு இந்த வளர்ச்சியை தர வேண்டும் கஸ்மை புஷ்யது அப்படின்னு கேட்டா மே புஷ்யது அடியன் என் முன்னாடியே விண்ணப்பித்தா மாதிரி முப்பது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி இரண்டு இந்த மூன்று ஸ்லோகங்களுமே சுவாமி தேசிகன் தன் விஷயமாக பிரத்யேகமான பிரார்த்தனையாக வைக்கிறார் இது எதற்காகன்னு கேட்டா நம்மெல்லாம் பிரத்யேகமா பிராட்டியை போய் பிரார்த்தித்தோமானால் அன்பு இன்னும் ஜாஸ்தி பெருகி பிராட்டி நமக்கு அனுகிரம் செய்வாள் அப்படிங்கிறது தான் அஸ்மன் மாதரம் என்று வாசியக்காரர் சொன்னதன் கருத்தை இந்த மூன்று ஸ்லோகத்திலேயும் தெரிவிக்கிறார் சுவாமி மே புஷ்யதூ அடியேனுக்கு வளர்த்தருள வேண்டும் அப்படின்னார் தருள வேண்டும் எவைகளை வளர்த்தருள வேண்டும் காணி புஷ்ய தூ சர்வானி மங்களானி புஷ்யதூ எல்லா விதமான மங்களையும் அடியேனுக்கு தேவரீர் வளர்த்தருள வேண்டும் அப்படின்னார் சரி எப்பொழுது இந்த மங்களங்களை எல்லாம் அளிக்க வேண்டும் கதா புஷ்ய தூ அப்படின்னு கேட்டா அனுதினம் புஷ்யத்து அப்படின்னு விட்டார் என்ன பதங்கள் சுவாமி தேசிகன் தான் இப்படி எல்லாம் பதங்கள் போட முடியும் சபதி அனுதினம் அப்படின்னு சொல்லுவார் உடனே வேண்டும் தினம் தினம் வேண்டும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார் எப்படி ஒரு சம்சாரி சேத்தனனுக்கு ஆசைகள் இருக்குமோ அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும்படியான பதங்கள் சபதி அனுதினம் அதெல்லாம் எல்லா நல்லதும் நம்மளுக்கு உடனே வேணும் எப்பொழுதும் வேணும் தினம் தினம் வேணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அததான் சுவாமி பிரார்த்திக்கிறார் இடத்திலேயும் அனுதினம் புஷ்யது தினந்தோறும் வளர்த்தருள வேண்டும் அப்படின்னார் மே சர்வாணி மங்களானி அனுதினம் புஷ்யது அப்படின்னார் இதற்கு மேலே யார் இந்த மங்களங்களை தர வேண்டும் கா மே சர்வாணி மங்களானி புஷ்யந்து புஷ்யது அப்படின்னு கேட்டா சா மே சர்வாணி மங்களான் புஷ்யது அவள் அந்த பிராட்டி அடியனுக்கு சகல மங்களங்களையும் வர வளர்த்தருள வேண்டும் அந்த அப்படிங்கிறவள் யாரு மீதி ஸ்லோகம் சா ஏற்பட்ட அவள் எனக்கு மங்களங்களை அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டா அதுக்கு மூன்று விதமாக பதிலை சொல்லுகிறார் ஸ்லோகத்திலே கீதிருஷி சாமே புஷ்ய தூ எப்பேர்பட்ட அவள் அடியே சகல மங்களங்களையும் வளர்த்தருள வேண்டும் சர்வம் சஹா சா பத்யர் தட்சிண பாணி பங்கஜபுடே விநியஸ்தாதாம்புஜா சன்னக சார்வோம சதிருஷம் வாமம்புஜம் பரியங்கி சா சர்வம் சகாவான அவள் அப்படின்னார் சர்வம் சஹானா எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடியவள் அப்படிங்கிறத முன்னாடியே பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம் ஆறாவது ஸ்லோகத்திலே சர்வம் சஹே அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார் சர்வம் சகே நனு சமர்ப்பித்தும் க்ஷமாத் முப்பத்தாவது ஸ்லோகத்திலேயும் பார்த்தோம் இப்பொழுது மீண்டும் சர்வம் சஹா அப்படின்னு முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்திலேயும் பட பதம் போடுகிறார் எல்லாவற்றையும் பொறுத்தருளக்கூடிய பூமி தேவி அப்படின்னு அர்த்தம் கீதீசா சர்வம் சஹா சா இதுதான் முதல் அன்சர் அடுத்தது இந்த சா அந்த அவள் எப்படி இருக்கான்னு கேட்டா பத்யுஹு தட்சிண பாணி பங்கஜ புட்டே விண்யஸ்த பாதாம்பூஜாவா இருக்கிறாள் பத்யுஹுனா பத்தியினுடைய தட்சிண பாணி வலது திருக்கரத்திலே வலது திருக்கரமாகிற தாமரையின் அந்த வளைவிலே பங்கஜ புட்டேனா தாமரையினுடைய வளைவு அதாவது அப்படின்னு அர்த்தம் புட்டம்னா போல்டு எம்பெருமானான வராக பெருமானுடைய வலது திருக்கரங்களாகிற தாமரைக்கு உள்ள அப்படின்னு அர்த்தம் அந்த தாமரைக்குள்ள என்ன இருக்கு பெருமானுடைய வலது திருக்கரத்துக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா விநியஸ்த பாதாம்புஜா பிராட்டியே உன்னுடைய திருவடி தாமரையானது விண்யஸ்தமாக இருக்கு நன்னா பொருத்தப்பட்டிருக்குன்னு அர்த்தம் என்னன்னா வராக பெருமான் தன்னுடைய வலது திருக்கரங்களால பிராட்டியினுடைய திருவடிகளை பிடிச்சிருக்கான் அவ தோல்லை ஏறி உட்கார்ந்தான் அப்படின்லாம் ஸ்லோகத்தை பார்த்தோம் பீடம்னு ஸ்லோகத்தை பார்த்தோம் அம்சமானது பீட்டமாக அமைஞ்சுது தோல் அப்படிங்கிறது சிம்மாசனமா இருந்தது அந்த தோல்லை ஏத்தி உட்காத்தி வச்சுண்டா இந்த மகாவராகமான மூர்த்தியினுடைய திருக்கரங்கள் ஒரு ஆசனம் போல ஆயிடுத்து இந்த பிராட்டியினுடைய திருவடிகளுக்கு பிராட்டியினுடைய திருவடியை தன் திருக்கரங்களால் பிடிச்சிருக்கான் எம்பெருவான் அப்படிங்கிறத தியானம் பண்ணணுமாம் பங்கஜ புட்டே விநியஸ்த பாதாம்புஜா பதியினுடைய தட்சிண பாணி ஆகிற தாமரைக்குள்ளே அழுத்தப்பட்ட திருவடிகளையை திருவடிகளை உடையவளானவள் எனக்கு மங்களங்களை கொடுக்கட்டும் அப்படிங்கிறார் இப்ப ஏற்பட்ட விஷயம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தபடியாக பிராட்டி எப்படி இருக்காரு கேட்டா பன்னக சார்வ பௌம சதிருஷம் வாமம் புஜம் பர்யங்கயந்தி அப்படிங்கிறார் பிராட்டி சாஞ்சின் இருக்கா இப்படி தன்னுடைய திருவடிய வலது திருக்கரத்துல வச்சுட்டா எங்க சாஞ்சின் இருக்கா அப்படின்னு பார்த்தா இப்படி கிராஸா சாஞ்சின் இருக்கா எம்பெருமானுடைய இடது திருத்தோல்ல சாஞ்சின் இருக்கா புஜம் பர்ங்க இடது திருத்தோல் இவளுக்கு பர்யங்கமாக ஆயிடுத்து அந்த இடது திருத்தோல் எப்படி இருக்கு எம்பெருமானுடைய இடது திருத்தோல் பன்னக சார்வ பௌம சதிருஷம் பன்னக சார்வ பௌமன்னா நாகங்களுக்கு தலைவனான ஆதிசேஷன் அர்த்தம் அந்த ஆதிசேஷனுக்கு சதிருசமான இடது புஜத்தை உடைய எம்பெருமான் அந்த புஜத்தை இவளுக்கு பரியங்கமாக படுக்கையாக ஆக்கிவிட்டான் ஒரு கவுச் மாதிரி ஆக்கிவிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அது மேல சாஞ்சின்றிருக்காளாம் பிராட்டி அப்ப அப்ப என்ன கிடைக்கிறதுன்னு பார்த்தா பன்னக சார்வபௌம சதிருஷம் வாமம் புஜம் ஆதிசேஷனை போல உடைய இடது தோள்களை தனக்கு பரியங்கமாக கொண்ட சா அந்த பிராட்டி எனக்கு மங்களங்களை கொடுக்கட்டும் அப்படிங்கிறார் ஆக பிராட்டிக்கு மூன்று விசேஷங்கள் சொன்னார் அவள் சர்வம் சகா எல்லையற்ற பொறுமையுடையவள் அவள் எப்படி இருக்கிறாள் எம்பெருமானுடைய பலது திருக்கரத்திலே தன்னுடைய திருவடியை வைத்துக் கொண்டிருக்கிறாள் எம்பெருமானுடைய இடது புஜத்தை தனக்கு பரியங்கமாக கொண்டிருக்கிறாள் அந்த இடது புஜம் அப்படிங்கிறது ஆதிசேஷனை போல் இருக்கிறது இப்பேற்பட்ட பிராட்டி எனக்கு மங்களங்களை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் இது போருமா அப்படின்னு கேட்டா இது இன்னும் போரல இன்னும் பிராட்டியினுடைய திருமுகத்தை சேவித்தால் அவருக்கு அந்த முகத்தையும் தியானம் பண்ண வேண்டும் அப்படின்னு தோணுகிறது அந்த விஷயத்த நமக்கு சொல்றா பிராட்டி இப்படி சாஞ்சின்னு இருக்காளா எம்பெருமான் மீது அவளுக்கு உடனே ரொம்ப புலகாங்கிதம் ஆயிடுத்து ரொம்ப ஆனந்தமா இருக்கான் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா இப்படி இவள் சாயும் பொழுது மகா போத்ரன்னு சொல்லக்கூடிய இந்த எம்பெருமானுடைய திரு கன்னங்கள் மீது இவளுடைய திருக்கன்னங்கள் போய் ஸ்பரிசிக்கிறதாம் போத்ரஸ்பரிச லசற்க போல பலகா அப்படிங்கிறா அந்த ஸ்பரிசம் ஏற்பட்டதனால் ரோமாஞ்சனம் ஏற்படுகிறது பிராட்டிக்கு அதனால லசிக்கிறது ரொம்ப விக்கசிக்கிறது ரொம்ப ஜுவலிக்கிறதாம் இவளுடைய கபோலங்கள் கண்டோஜ்வலாம் அப்படின்னு இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்திலேயும் பாடினார் அல்லவா அதனால இவளுடைய பலகம் போன்ற கபோலங்கள் பலகை போன்ற கன்னங்கள் அப்படிங்கிறார் விடத்துல அது அப்படியே ஜொலிக்கிறது ஏன்னு கேட்டா போத்திர ஸ்பருச போல பலகா இப்படி தூக்கிண்டு வரார் ரட்சிக்கணும் அப்படின்னு ஆசையா தூக்கிண்டு வரும் பொழுது பத்ரமா தூக்கிண்டு வரும்பொழுது பிராட்டிய கிட்ட வச்சுக்கிறாராம் எம்பெருமான் அதனால இந்த கபோல ஸ்பர்ஷம் ஏற்படுறது அதனால ஒரு ரோமாஞ்சனம் ஏற்படுறது அந்த ரோமாஞ்சனமானது மிகவும் அழகான ஒரு ஜுவலிப்பாக பிராட்டியினுடைய கன்னங்கள்ல தெரிகிறது எப்பொழுதுமே மனுஷர்கள் சந்தோஷமாக இருந்தா சிரிப்பு ஏற்படும் சிரிச்சாலேயே கன்னங்கள் ஜொலிக்கும் அதைதான் இவ்விடத்திலேயும் பிராட்டி விஷயத்திலேயும் நாம் கவனித்து சேவிக்க வேண்டும் அப்படிங்கறதுக்காகவே சுவாமி தேசிகன் பதங்கள் போட்டிருக்கிறார் இப்படி ஜுவலிப்பு அப்படிங்கிறது திருமுகத்திலே மட்டுமல்ல திருக்கண்கள் தனியா மலர்ந்து இருக்கு அதை சொல்றார் அப்படிங்கிறார் மலர்ந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடையவள் அப்படின்னு ஆக இப்ப என்ன கிடைச்சது இந்த பிராட்டி எப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டா பல விஷயங்கள் சொல்றார் அஞ்சு விஷயங்கள் சொல்றார் பத்யுதட்சிண பாணி பங்கஜ புட்டே விண்யஸ்த பாதாம்புஜா எம்பெருமானுடைய வலது திருக்கரத்திலே திருக்கரங்கள் என்கிற தாமரையிலே தன்னுடைய திருவடி தாமரையை வைத்திருக்கிறாள் பன்னக சார்வோம சதிருஷம் வாமம்புஜம் பர்யங்கயந்தி ஆதிசேஷனுக்கு சதிருஷமாய் இருக்கக்கூடிய இடது திருத்தோள்களை தனக்கு பர்யங்கமாக கொண்டு உள்ளாள் போத்திரஸ்வரஷ ரசத் கபோல பலகா எம்பெருமானுடைய கபோலத்துடன் இவள் கபோலத்தின் ஸ்பர்ஷம் ஏற்பட்டதால் ரோமாஞ்சனமடைந்து அதனால் ஜுவலிக்க கூடியவளாக இருக்கிறாள் புல்லார விந்தேக்ஷனா திருக்கண்கள் மலர்ந்தவளாக இருக்கிறாள் திருக்கண்களாகிற தாமரைகள் பூர்த்தியான மலர்ச்சி அடைந்ததாக இருக்கிறது அப்பேற்பட்டவளான சா அவள் சர்வம் சஹா எல்லாவற்றையும் பொறுத்துக்க கூடியவளா கூடியவளான அவள் மே எனக்கு சர்வாணி மங்களானி அனுதினம் புஷ்யத்து எல்லா மங்களங்களையும் தினந்தோறும் அழி அழிக்க வேண்டும்னு மட்டும் சொல்லல புஷ்யத்துன்னு விட்டார் வளர்த்து அருள வேண்டும் அப்படின்னு விட்டார் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பார்த்தோனாலும் இதே விஷயம்தான் கிடைக்கும் பத்யுகூ தக்ஷின பாணி பங்கேஸ்துஜா நாயக நாகன வராக பெருமானுடைய வலது திருக்கை தாமரையில் வைக்கப்பட்ட அதாவது அழுத்தப்பட்ட திருவடி தாமரையை உடையவளாய் பன்னக சார்வபௌம சதிஷம் மாமம்புஜம் பர்யங்கயந்தி ஆதிசேஷனுக்கு ஒத்தாப்பில் இருக்கக்கூடிய இடது திருத்தோள்களை தனக்கு திருப்பள்ளியாக கொண்டவளாய் போத்திரஸ்வரஷ ரசத் கபோல பலகா எம்பெருமானுடைய கபோலங்களினால் கபோலங்களின் மீது தன் கபோலம் ஸ்பர்சித்ததால் ஏற்பட்ட மயிர்கூச்சினால் மிகவும் விகாசத்தை அடைந்த திருக்கரங்கண்ணங்களை உடையவளாய் புல்ல அரவிந்த ஈக்ஷனா மலர்ந்த தாமரை போன்ற திருக்கண்களை உடையவளாய் சா அந்த பிராட்டி சர்வம் சஹா பூமி தேவி எல்லாவற்றையும் கூடியவள் அனுதினம் தினந்தோறும் மே எனக்கு சர்வானி மங்களானி புஷ்யது சகல நன்மைகளையும் மங்களங்களையும் அளிக்க வேண்டும் வளர்த்தருள வேண்டும் இந்த ஸ்லோகம் திருவிடந்தையில் இருக்கக்கூடிய எம்பெருமானை பத்தி அப்படின்னு சொன்னோம் பொதுவாகவே எம்பெருமான் பிராட்டியுடன் சேர்ந்து சேவை சாதிக்கும் பல திருக்கோலங்கள் உண்டு லட்சுமி ஹயக்ரீவன் லக்ஷ்மி நரசிம்மன் எல்லாரையும் நம்ம பார்க்கிறோம் அம்லான ஸ்ரீஹி அப்படின்னு லக்ஷ்மி ஹயக்ரீவன் விஷயமான தியான ஸ்லோகத்தையும் ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்திலே சொல்லுகிறார் அதே போல லட்சுமி வாம பாகம் லட்சுமி இந்த சிம்மம் சரணம் பிரபந்தே என்கிற தியான ஸ்லோகங்கள் எல்லாம் லக்ஷ்மி திசம்மன் விஷயமாகவும் இருக்கிறது இந்த இடங்கள் எல்லாத்திலேயும் எம்பெருமான் பிராட்டியை தன்னுடைய மடி மீது அமர்த்தி உள்ளான் அப்படிங்கிறது தான் தெரிகிறது அதே போல திருப்பார்களிலே லக்ஷ்மி நாராயணனாக அவன் சேவை சாதிக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியினுடைய திருக்கரங்களிலே எம்பெருமானுடைய திருவடி தாமரை இருக்கிறது அதனாலே இவளுக்கு பத்மஹஸ்தாங்கிற திருநாமம் வருகிறதுன்னு முன்னாடியே பார்த்திருக்கிறோம் பிராட்டியினுடைய திருக்கரத்துல எம்பெருமானுடைய திருவடி இருக்கு ஆனால் பூமாதேவி விஷயத்துல எப்படின்னு கேட்டா எம்பெருமானுடைய திருக்கரத்துல பிராட்டியினுடைய திருவடி இருக்கு இந்த சுவாரஸ்யத்தை தான் ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இது ரொம்ப ரொம்ப நமக்கு உத்தேசியமான விஷயங்கிறதுனால தான் சுவாமி எடுத்துரைக்கிறார் எம்பெருமானுடைய திருக்கரங்கள் திருவடிகள் பிராட்டியினுடைய அந்த திருவடியை தன்னுடைய திருக்கரங்களால பிடிச்சின்னு இருக்கான் எப்படி பிடிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டால் அப்படியே ஒரு கப்பு மாதிரி ஆக்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அந்த திருவடி தாமரை எப்படி பிடிச்சிக்கணும் அப்படின்னு கேட்டால் கைய இப்படி தான் பிடிச்சிக்கணும் அதாவது கை ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கணும் அப்பதான் அந்த தாமரையை பிடிச்சிக்க முடியும் அதனால்தான் புட்டஹாங்கிற பதத்தை போடுறார் புட்டே அப்படின்னு சொல்றாரு அந்த கையினுடைய வளைவில இந்த தாமரையை பிடிச்சிட்டு இருக்கார் இவருடைய திருக்கரங்களே தாமரை தான் அதையும் சொல்லிட்டார் பாணி பங்கஜ புட்டேன்னு தான் சொல்றார் அந்த திருக்கரங்களாகிற தாமரை இப்படி குவிச்சுண்டு இன்னொரு தாமரை தரிக்கிறதாம் என்ன அழகு எப்பேற்பட்ட கவிநயம் எப்பேற்பட்ட வசந்த விஷயம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் சயனங்களிலே உயர்ந்தது ஆதிசேஷன் ஆகிற சயனம் நல்ல படுக்கைக்கு வெண்மை மென்மை வாசனை விஸ்தாரத்தன்மை தன்மை சுத்தம் எல்லாம் லக்ஷணங்களாக இருக்க வேண்டுமாம் அந்த லக்ஷணங்கள் எல்லாம் தான் பூர்த்தியாக இருக்கிறது அப்படிங்கறத்தினாலேயே இவரும் ஆதிசேஷனை போல் தன் புஜங்களை ஆக்கிக்கொண்டு விசாலமாக ஆக்கிக்கொண்டு அதை இவளுக்கு பரியங்கமாக கொடுக்கிறானாம் எம்பெருமா ஏன் இந்த பூவராக தியானம் சிறந்தது எல்லா விதமான சேர்த்தி தியானங்களை காட்டிலும் இந்த தியானத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு ஏன்னு கேட்டா இந்த தியானத்திலே தான் வால்லபியம் எப்படி இருக்கிறது பிராட்டிக்கு அப்படிங்கிறது ரொம்ப நன்னா தெரிகிறது ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஒன்னு வால்லபியம் ஒன்னு வாத்சல்யம் அப்படிங்கிறது வால்லபியம்னா என்னன்னு கேட்டா பெருமாளிடத்துல பிராட்டிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கானது அந்த செல்வாக்கு எந்த அளவுக்கு இருந்தா இவளுடைய திருவடியை தன்னுடைய திருக்கரங்களால இருப்பான் நிற்பான் இவளுக்கு தான் செல்வாக்கு விடையும் ஜாஸ்தி அப்படின்னு தெரியறது இந்த தியானத்தின் மூலம் அதனாலேயே இந்த தியானம் நமக்கு உத்தேசியம் அப்பேற்பட்ட வால்லபியம் எங்க மிகவும் அதிகமாக இருக்கோ எல்லையற்றதாக இருக்கோ அங்கேதான் வாத்சல்யமும் பரிபூர்ணமாக இருக்கும் குழந்தைகளிடத்தில் பரிவு பூமி தேவிக்குத்தான் விடவும் ஜாஸ்தி ஏன்னா இவள்தானே நிலம் விளையும் நிலம் பூமி அதனால எல்லாரும் இந்த அங்குரத்திலிருந்தா வெளியில வரார்கள் எல்லாருக்கும் தாய் இவள்தான் வாத்சல்யம் அப்படிங்கிற குணமும் இவளிடத்தில் மிகவும் மிகுதியாக இருக்கிறது வால்லபியமும் மிகுதியாக இருக்கிறது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தின் மூலம் தெரிகிறது அதனால இந்த தியானமானது புருஷகாரத்துவ பூர்த்தியை குறிக்கும் புருஷகாரத்துவத்தின் எல்லை நிலத்தை குறிக்கும் இந்த மாதிரி தியானங்கள் எல்லாம் நமக்கு ஒரு மெசேஜ கொடுக்குமா என்ன மெசேஜ தம்பதிகளுக்குள்ள அந்யோன்யம் எந்த அளவுக்கு நமக்கு ஒருவருக்கு இன்னூத்தர் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா அவர்கள் ஏகாந்தமா இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கறத பார்த்தா அதை புரிஞ்சுக்க முடியுமா மகாபாரதத்துல ஒரு கதை சொல்லுவார்கள் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் எவ்வளவு ஒரு ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக இருந்தார்கள் அப்படிங்கறது எதிரிகளுக்கு தெரிஞ்சா அப்போ அவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படும் அப்படின்னு தோணித்தான் அதனால எம்பெருமான் ஒரு உபாயம் பண்ணினான் எதிரிகள் வந்து தங்களை பார்க்கும்படியாக ஏற்பாடு பண்ணினான் அப்படி பார்க்கும் பொழுது அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தன்னுடைய பாரியைகளோட கூட இருந்தார்களாம் கிருஷ்ணன் சத்தியபாமையோட இருக்கார் அர்ஜுனன் திரௌபதியோட இருக்கார் இருவருக்கும் நெருக்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த பாரியாக்கள் இவர்களுக்கு சுசூஷை செய்து கொண்டு இருக்கும் பொழுதும் அவர்கள் சேர்ந்து இருக்கும்படியான நிலைமையிலே இருந்தார்களாம் அந்த மாதிரி ஒரு நெருக்கம் இவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத எதிரிகளுக்கு காண்பிச்சார்களாம் ஒரு படம் போல தியானம் மாதிரி காமிச்சார்களாம் கண்ணுக்கு தெரியற மாதிரி இந்த நெருக்கத்தை காண்பித்தார்களானால் விஷயம் நன்னா போய் சேரும் ஆடியோ விஷுவலா இருந்தா நன்னா போய் சேர்றது இல்லையா விஷயங்கள் எல்லாம் அந்த மாதிரி இந்த நெருக்கம் இப்படி இருக்கு அதனால ஜாகிரதை எப்பொழுதும் அர்ஜுனனுக்கு துணையாக நான் இருக்கிறேன் அப்படின்னு கண்ணன் எதிரிகளுக்கு காண்பித்து கொடுத்தானாம் அதே ரீதியிலே இவ்விடத்திலே எம்பெருமானும் பிராட்டியும் எப்படி எழுந்தருள் இருக்கிறார்கள் இந்த சேர்த்தியிலே அப்படின்னு பார்த்தோமானா பிராட்டியினுடைய திருவடியை எம்பெருவான் தன் திருக்கரங்களால பிடிச்சிட்டு இருக்கானே இவ்வளவு வால்லபியம் இவளுக்கு இருக்கிறதே அதனால கண்டிப்பா நாம் எல்லாம் பிழைத்து போகலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படும் அதனால இந்த பூவராக தியானமானது மிகவும் உத்தேசியமான ஒரு விஷயம் அப்படின்னு தெரிகிறது லசத் கவல கபோல பலகா அப்படிங்கிறது கண்டோஜ்வலாம் அப்படிங்கிற யோஜனையை இன்னும் விஸ்தாரமாக தெரிவித்ததுங்கிறத முன்னாடியே சொன்னோம் மேலும் இன்னொரு சுவாரஸ்யம் இந்த ஸ்லோகத்துல என்னன்னு கேட்டா மூன்று தாமரைகள் கூறப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்துல என்ன மூன்று தாமரைகள் அப்படின்னு கேட்டா பாணி பங்கஜம் எம்பெருமானுடைய திருக்கரங்கள் அப்படிங்கிற தாமரை பாதாம் புஜா பிராட்டியினுடைய திருவடி அப்படிங்கிற தாமரை அடுத்தது புல்லார விந்தேஷனா பிராட்டியினுடைய திருக்கண்கள் ஆகிற தாமரை இப்படி மூன்று தாமரைகள் எதுக்கு சொல்றார் அப்படின்னு கேட்டா இந்த தாமரைகள் எப்படி விகாசம் அடையுமோ அந்த மாதிரி நமக்கும் அபிவிருத்தி கிடைக்கும் கைங்கரியத்திலே மங்களங்கள் கிடைக்கும் விகாசித்து விக்கசித்து கொண்டு மங்களானி புஷ்யத்து அப்படின்னு ஸ்லோகத்தின் கடைசியிலே சொல்லுகிறார் அல்லவா அந்த புஷ்டி அடையும் மங்களங்கள் ஒரு தாமரை விகாசம் அடைவது போல் அப்படிங்கறதை குறிக்கிறார் மூணு தடவை சொல்வதற்கு காரணம் எந்த ஒரு விஷயத்தையும் மூணு தடவை சொன்னா அதற்கு வலியுறுத்தல் ஜாஸ்தி சத்தியம் சத்தியம் புனச்சத்தியம் அப்படின்னு சொல்லுவார் வேதவியாசர் அந்த மாதிரி மூணு தடவை ஒரு விஷயத்த சொல்லிட்டோம் அது நன்னா உறுதியா சொல்றதாக கருத்து அதனால மூன்று தாமரைகளை கொண்டு கைங்கரிய அபிவிருத்தியை பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் அப்படின்னு தெரிகிறது மங்களமான தியானம் பூவராக தியானம் அப்படிங்கிறது ஆழ்வார்களின் கருத்தும் கூட ஞானப்பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே அப்படின்னு நம்மாழ்வார் சொன்னார் நான் கண்ட நல்லது மங்களம் என்ன அப்படின்னு கேட்டா ஞானப்பிரானுடைய தியானம் தான் வராகமூர்த்தியினுடைய தியானம் தான் அதை காட்டிலும் வேற என்ன நல்லது இருக்குன்னு எனக்கு தெரியல ஈனச்சொல்லாயினுமாக அப்படின்னு சொல்லிவிட்டார் ஏனத்துருவா இடந்த பிறாருடைய தியானத்தை காட்டிலும் வேற எந்த தியானமும் வசந்ததாக நல்லதாக எனக்கு தெரியவில்லை அப்படின்னு ஆழ்வார் சொன்ன கருத்தை ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகமாக விஸ்தாரமாக எப்படி தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் நமக்கு காண்பித்து கொடுத்தார் இந்த ஸ்லோகத்தை நாம் சேவித்தோமானால் எல்லா மங்களங்களும் நமக்கு கிடைக்கும் ஸ்லோகத்திலேயே இருக்கு இந்த ஸ்லோகத்தினுடைய கீ பாயிண்ட் கிரியாபதம் அப்படிங்கிறது புஷ்யது அப்படிங்கிறது பூவராக தியானத்தை பத்தின பல விஷயங்களை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் வால்லபியமும் வாத்சல்யமும் என்ன அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் மூன்று தாமரைகள் இந்த ஸ்லோகத்தில் என்ன அப்படிங்கறதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மேலே பலஸ்ருதி கடைசியாக அசேஷானா ஜகத இே விஷ்ணு பத்னி ഭക്തിചയ ഗുരുസാമ്യം പ്രതിഷ്ഠലുതി ശ്ലോകമാണ് ഇന്ന് ശ്ലോകത്തിലെ ആരംഭപദങ്ങൾ മുതൽ വരിയത് വേദത്തിലേ എപ്പടി പ്രാട്ടിയെ சொல்லப்பட்டிருக்கோ பூமி தேவியை சொல்லப்பட்டிருக்கோ அந்த பதங்களை அப்படியே எடுத்து வைக்கிறார் இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயத்தை இன்றைய தினம் பார்த்துவிட்டு நாளைய தினம் சாற்று முறையாக இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தை சொல்லி பூ பூஸ்துதியினுடைய அர்த்தத்தின் ஒரு மேலோட்டமான பூர்த்தியான அனுபவத்தையும் பார்க்கலாம் இன்றைய தினம் அன்வயத்தை மட்டும் மட்டும் பார்த்து விடலாம் இந்த ஸ்லோகத்திலே கிரியாபதமானது லபதே அப்படிங்கற லபதே அப்படின்னா பெருகிறான் அப்படின்னு அர்த்தம் ரொம்ப வார்த்தை இது இந்த ஸ்லோகத்தை சொன்னா கண்டிப்பா கிடைக்கும் நிச்சயமா கிடைக்கும் உண்டு உனக்கு அப்படின்னு சொன்னார் லபத்தே லட் பிரதம புருஷ ஏகவச்சனத்துல அமைந்துள்ள கிரியாபதம் இது கஹா லபத்தே எவன் பெருகிறான் அப்படின்னு கேட்டா பிரச்சய பிரச்சயகுருணா சேத்தசா சம்ஸ்துவானஹா லபதே அப்படிங்கிறார் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் மிகவும் திருவுள்ளத்தை கொண்டு ஒன் ஒருவன் இந்த ஸ்தோத்திரத்தை பாடுகிறானோ உன்னை பாடுகிறானோ அவன் அடைகிறான் அவனுக்கு கிடைக்கும் காம் லபதே என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது எத்யத் காமியம் தத்ர தத் பிரதிஷ்டாம் லபதே அப்படின்னு என்ன என்ன பலன்களை எல்லாம் வேண்டுகிறானோ அந்த பலன்கள் அனைத்தும் நிலை பெறும் அடைகிறான் அப்படிங்கிற அதாவது சில சமயத்துல சில பலன்கள் கடைச்சுடலாம் ஆனா நிலச்சி நிக்காது நீ வேண்டுகிறாயோ அது நிலைச்சு நிற்கும்படியான நீ அடைவாய் விட்டார் காமியம் தத்திர தத்திர பிரதிஷ்டாம் லபதே அது பிரதிஷ்டையாக கிடைக்கும் அப்படின்னு கதம் லபதே இது எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா சபதி லபதே இங்கேயும் சபதி அப்படிங்கிற பதத்தை போடுறாரு எப்படி முப்பத்தி ஓராவது ஸ்லோகத்துல போட்டாரோ அதே போல இங்கேயும் உடனே கிடைக்கும் அப்படின்னு பூமாதேவி விஷயத்துல இதுதான் உடனே கிடைக்கும் எப்பொழுதும் கிடைக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் அதனால சபதி லபதே போட்டார் இப்ப என்ன கிடைச்சிருங்க பிரச்சயகுருணா சேத்தசாசம் சம்ஸ்துவானஹா எத் காமியம் தத்திர தத்திர பிரதிஷ்டாம் சபதி லபதே ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் பெருகிய மனசுடன் எவன் ஒருவன் பாடுகிறானோ அவனுக்கு என்ன என்ன எல்லாம் வேண்டுகிறானோ அவை அனைத்தும் நிலையாக உடனே கிடைக்கும் அப்படின்னு பக்தியுடனும் எதை பாட வேண்டும் அப்படின்னு கேட்டா இதம் ஸ்தோத்ரம் சம்ஸ்துவானஹா லபதே இந்த ஸ்தோத்திரத்தை ஒருவன் ஸ்ரத்தையுடனும் பக்தியுடனும் பாடுகிறானோ அவனுக்கு கிடைக்கும் எப்பேற்பட்ட ஸ்தோத்திரம் இது கீதிருஷம் ஸ்தோத்திரம் சம்ஸ்துவானஹா லபதே அப்படின்னு கேட்டா வெங்கடேஷ பக்தியா விரட்சிதம் இதம் ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரம் நமக்கு பலன் அளிப்பதற்கு காரணம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டா ஒண்ணு இது பூமாதேவி விஷயமானது இன்னொன்னு இது சுவாமி தேசிகன் அருளி செய்தது பரம கிருப்பையோட பல கிரந்தங்களை ஆராய்ந்து சூக்மங்களை எல்லாம் எடுத்து ஒரு கேப்சியூல் மாதிரி இந்த பூஸ்தியில கொடுத்திருக்கார் பல வேதாந்த விஷயங்கள் பல ரசமான விஷயங்கள் பல பௌராணிக விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் அத்தனையும் எடுத்து அடக்கி வச்சிருக்கார் இந்த ஸ்தோத்திரத்துல அதனால இந்த ஸ்தோத்திரம் நமக்கு இப்ப ஏற்பட்ட பலங்களை அளிப்பது ஆச்சரியமோ கட்டாயம் அளிக்க வேண்டும் சுவாமி அமைத்துள்ள ரீதியே அத்தகையது வெங்கடேசேன பக்தியா விரச்சிதம் தம் ஸ்தோத்திரம் பக்தியோட பாடினார் அப்படின்னு தானே சொல்றார் சுவாமிசேகர் அவ்வளவு பக்தி அவருக்கு பூமி தேவியின் இடத்தில் கஸ்யாஹா ஸ்தோத்திரம் அப்படின்னு கேட்டா யாரோட ஸ்தோத்திரம் இது ரொம்ப அழகான பதங்கள் யா விஷ்ணு பத்னி விஷ்ணு பத்னுடைய ஸ்தோத்ரம் அஸ்ய ஜகத்த ஈசானா இப்படின்னு விட்டார் ஸ்ரூயத்தை அப்படின்னா ஸ்ருதிகள் சொல்லக்கூடியதுன்னு அர்த்தம் ஸ்ருதிகள் வேதங்கள் என்ன சொல்றது அஸ்ய ஜகத்தா ஈசானா இவ்வுலகத்துக்கு தலைவியான விஷ்ணு பத்னியை பத்தினதான ஸ்தோத்திரம் யா விஷ்ணு பத்னி அஸ்ய ஈஷானா ஈசானா இயே தஸ்ய ஸ்தோத்திரம் தசியஹா ஸ்தோத்திரம் லபதே அவளுடைய ஸ்தோத்திரமானது நமக்கு எல்லா பலன்களையும் அளிக்கும் ஆக இந்த ஸ்தோத்திரம் பலன்களை அழிப்பதற்கான காரணங்கள் பல உண்டு முதல்ல இது வெங்கடேசனால விரட்சிக்கப்பட்ட ஸ்தோத்திரம் சுவாமி தேசகன் ஒளி செய்த ஸ்தோத்திரம் அதனாலே பலன் கிடைக்கும் விஷ்ணு பத்னியான உலகத்துக்கு தலைவியை பத்தினதான ஸ்தோத்திரம் அதனாலேயும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கருணாமூர்த்தியான ஸ்தோத்திரம் அதனால யார் ஒருவர் ஸ்ரத்தை பக்தியோட சேவித்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் உடனே பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரிகிறது பூர்த்தியான அன்வயத்தை பார்த்தோமானால் யா விஷ்ணு பத் அசிய ஜகத்த ஈசானா இது தா ஸ்தோத்திரம் இதுதா பக்தி பிரச்சயகுருணா சேத்தசா காமியம் திர திர பிரதிஷ்டாம் சபதி லபத்தை அப்படின்னுட்டார் எந்த விஷ்ணு பத்னியை பத்தி எந்த உலகத்துக்கு தலைவியானவள் என்று வேதங்கள் பாடுகிறதோ அவளை பத்திரதான ஆன அடியேன் சொல்றார் பக்தியுடன் அமைத்தேனோ அந்த ஸ்தோத்திரமானது இதம் ஸ்தோத்திரம் ஸ்ரத்தை பக்தியுடன் எவன் ஒருவன் மனசால தியானம் செய்கிறானோ அவனுக்கு எல்லா விதமான காமியார்த்தங்களையும் மோக்ஷார்த்தம் பர்யந்தமான காமியங்களையும் அந்தந்த இடத்திலே நிலையாக உடனே கொடுக்கும் எத்யத் காமியம் தத்திர தத்திர பிரதிஷ்டா சபதி அப்படின்னுட்டார் வேர்ட் பை வேர்ட் மீனிங்கும் இதேதான் இதற்கு மேலே இந்த ஸ்லோகத்திலே என்னென்ன வைலக்ஷண்யங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற கருத்தை அடுத்த வர்க்கத்திலே சாத்துமுறை வர்க்கத்திலே பார்க்கலாம் कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिनी श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः